அவர்கள் நம்ம நடராஜன் அவர்கள் அறிமுகம் நடராஜன் அவர்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் தஞ்சாவூர், இந்தியாவோட நெற்களஞ்சியம் ஆந்திரா. ஆனா தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியமா இருக்கிறதுக்கு தஞ்சாவூர் என்ன காரணம் அப்படின்னா, பொன்னிதான் அங்கே ஒரு பெண்ணுதான். இந்த பெண்ணுக்கு ஒரு ஆணவம் இருந்திருக்கு. என்ன ஆணவம் அப்படின்னா, இந்த குருமணிவர் சொல்லப்பட்ட அகத்தியர் போயிட்டு இருந்திருக்காரு. ஆக இந்த பொண்ணு யாராக ஓடிக்கொண்டிருக்கும் போது அகத்தியரை பார்த்த உடனே ஒரு ஏளனமா சிரிப்பு, இவ்வளவு குட்டையா இருக்கானே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு ஒரு சிரிப்பு. இதை யாரு அகத்தியர் பாக்குறாரு, பார்த்த உடனே உனக்கு இவ்வளவு ஆணவமா, உனக்கு இவ்வளவு துமரா. அப்ப என்ன பண்ணாரு, அந்த பொண்ணியை எடுத்து தன்னோட கமண்டலத்துக்கு அடைச்சாரு. அவரு குருமணிவர், அவர் வச்சிருக்கிறது அதுக்குள்ள அடைச்சு விட்டாரு. அடைச்சா ஆக இந்த உலகமே, ஆக இந்த பகுதியே என்னாச்சு அப்படின்னா வறண்டு போயிடுச்சு. தண்ணி இல்ல, தண்ணி இல்லாம பகுதியே வறட்சி ஆயிடுச்சு. ஆக இத தேவர்கள்ட்ட முறையிடுறாங்க. முறையிட்ட உடனே ஆக இந்த பொண்ணிய வெளியே கொண்டுட்டு வந்தாத்தியா, என்னன்னா இந்த வறட்சி நீங்கும் அப்படின்னு. இப்ப யார போய் அனுப்புறாங்க அப்படின்னா, விநாயக பெருமான் அனுப்புறாங்க. விநாயக பெருமான் என்ன பண்றாரு,
காகமாக மாறுறார். காக்கையாக உருமாறி வந்து இந்த கவண்டலத்தை தட்டி விடுறார். தட்டி விட்ட உடனே இந்த பொன்னியாகப்பட்டது கவண்டலத்திலிருந்து விரிந்து ஓடுது. காகம் தட்டி விரிந்து ஓடியதால் அதற்கு பேரு காவிரி அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது. ஆக அந்த காவிரியை வர்ணித்து விட்டு, சரி யாரு நல்ல முருகனுக்கு மட்டும் தெரியாது, உங்களுக்கு தெரியறாரா? இல்லைங்க, நல்ல ஒரு கண்ணுக்கு மட்டும் தெரியாரு, நான் அப்பப்ப பாத்துட்டு இருக்கிறேன். நீங்க எதுவும் பாக்குறீங்களா இல்லையா? பாக்குறியா? அப்ப நீங்க நல்லவங்க தான். இல்ல இல்ல, உங்க பாக்குறது இல்ல, நடந்தாய் பாலி காவேரி, நடந்தாய் பாலி காவேரி. என்ன வேணும்? நல்ல மனசாட்சி. இந்த மனசாட்சி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, நல்ல மனசாட்சி எல்லாத்துக்குமே இருக்குது. நான் செய்யற மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம செய்யறேன்னு சொல்லிட்டு இல்லாத அயோக்கியத்தனம் எல்லாம் பண்றாங்க. நான் செய்யறது என்னோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நான் செய்யறேன் அப்படின்னு பண்றதெல்லாம் அயோக்கியத்தனங்க. அப்படிங்கிறதுனால நல்ல மனசாட்சியோட இருக்கணும். அப்படிங்கிறதுனால
நமக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி நட்சத்திரங்கள் இருந்தாலும் பார்த்த உடனே கண்ணுக்கு உடனே தெரிவது என்ன அப்படின்னா, இந்த நிலவு மட்டும்தான். எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு என்னவே முடியாது, ஆனா பார்த்த உடனே கண்ணுக்கு தெரிகிறது நிலவு மட்டும்தான். அப்ப இந்த கூட்டத்துல எவ்வளவு பேர் இருந்தாலும் நான் தேடி வந்திருக்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கூட்டத்தில கூட்டத்தில கோவில் போறா யாரை எங்க தேடுறம்மா, கொலுசு சத்தம் கேட்கிறது மின்னல் அடிக்கிறது, குமரி பெண்ண பார்க்கவில்லை மனம் தந்தி அடிக்கிறது தந்தி அடிக்கிறது, கோவில் கூறா யாரை என்ன தேடுதம்மா, கூட்டத்தில் கோவில் கூறா யாரை என்ன தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கவில்லை மின்னல் அடிக்கிறது மின்னல் அடிக்கிறது, குமரி பெண்ண பார்க்க
அழைப்பது போல இருந்தாலும் இந்த இடத்துல நல்ல நிலவு Thank you.
வசந்த காலம் தேரே
நல்லது.